கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறுவனை முதன் முதலாவதாக ஓய்வு நாள் பாடசாலைக்கு அவனுடைய தாய் அனுப்பினாள். அவன் ஓய்வு நாள் பாடசாலை முடிந்து வந்தவுடன் அவனுடைய தாய், இன்றைக்கு உனக்கு ஓய்வு நாள் பாடசாலைக்கு யார் கற்பிக்கும் ஆசிரியராக வந்தார் என்று சொல்லி கேட்டாள். அந்த டீச்சருடைய பெயர் எனக்கு தெரியவில்லை, ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பாட்டியாக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் போனதிலிருந்து அவர் யாரை பற்றியும் பேசவில்லை, இயேசு கிறிஸ்துவ பற்றியே பேசிக் கொண்டிருந்தார். எனவே அவர் இயேசு கிறிஸ்துவின் பாட்டியாக இருக்கலாம் என்று சொல்லி சொன்னான். இவள் சிரித்து விட்டாள். ஆம், இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் ஞாயிறு பாடசாலையிலே சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் பாட்டி எப்படி பேரனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாளோ அப்படி இயேசு கிறிஸ்து பேரனாக இருப்பதனால அந்த அம்மா இயேசு கிறிஸ்துவை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார் என்று இவன் நினைத்து விட்டான். அப்படி தாயார் யோசித்தார்கள், ஆம், நாம் இந்த உலகத்தில் எதை குறித்து அதிகம் பேசுகிறோம், எதன் மீது நம்முடைய மனது இருக்கிறது? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்முடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? நாம் எதை குறித்து அதிகமாக இந்த உலகத்திலே நம்முடைய தோழியரோடும் வீட்டாரோடும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று அவள் யோசித்தாள். தேவகுமாரனை குறித்தும் தேவனை குறித்தும் நாம் பேசுகிறோமா? அநேக சமயங்களில் நம் வாய் அதற்கு மூடியிருக்கிறது, வேறு வேறு காரியங்களை பேசுவதற்கு திறந்திருக்கிறது. அப்படியானால் நம்முடைய இருதயத்தில் எதை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அவள் யோசித்துக் கொண்டாள். சங்கீதம் 51:15, ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். சங்கீதம் 63:5, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். சங்கீதம் 145:21, என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் சோதிக்க கிடவது. கர்த்தருடைய துதியை நாம் வழங்க பண்ண வேண்டும். மாம்ச தேகமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்க கிடவது என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். இருதயத்திலே கர்த்தருடைய துதியை நாம் நிறைத்திருப்போம் என்றால் நம்முடைய வாய் அவருடைய துதியை சொல்லி வரும். அப்படி சொல்லி வரும்படிக்கு ஆண்டவரே என்னுடைய உதடுகளை திறந்தருளும் என்று சொல்லுகின்றான். நாம் தைரியமாய் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லத்தக்கதாக அவருடைய வசனங்களை கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே நிரப்பி அதை சொல்லும் கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.